அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதி وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يَهَبُ لِمَنْ يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. وَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அத்திபு அவுலாதக்கும் அலா தலாத்து ஹிசாலின் ஹுப்பி நபியிக்கும் வ ஹுப்பி அஹிலி பைத்திஹி வ கிராஅத்தில் குர்ஆன் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கே யா சையிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹைலத்தி அத்ரிக்னி முராதி யா ஹபீபல்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபா தாபிஐன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளில், அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம். எத்தனை கோடிகளை வேண்டுமானாலும் ஒரு மனிதன் தன் முயற்சியால் ஓரளவுக்கு சம்பாதித்து விடலாம், ஆனால் ஒரு குழந்தையை அவனால் உருவாக்க முடியுமா என்றால் நிச்சயம் சத்திய முடியாது. குழந்தை பாக்கியம் என்பது இறைவன் தரக்கூடிய பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியம். செல்வத்துள் செல்வம், குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய முறை, குழந்தை வளர்ப்பு என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நல்ல பேரெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், என்ன காரியங்களை நாம் செய்தால் நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஒழுக்கச் சீலர்களாக, இஸ்லாமிய மார்க்கப்பற்றுள்ளவர்களாக வருவார்கள் என்பதற்கு நமக்கு மார்க்கம் பல்வேறு வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றது. அதை சற்று நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். குழந்தை வளர்ப்பு என்பது இஸ்லாமியர்கள் அல்லாமல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே செய்யக்கூடிய ஒன்றுதான். நமக்கு குழந்தை வளர்ப்பு என்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒழுக்கமான குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திற்கும் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் இந்த துறைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை என்று எந்த மனிதனும் சொல்ல முடியாத அளவிற்கு, அத்துணைக்கும்
நம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி சென்று இருக்கின்றார்கள். ஒழுக்கமான பிள்ளைகளை, ஒழுக்க சீலர்களான பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நம் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் விடவில்லை, அத்துணையும் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த குழந்தை பாக்கியம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், யஹுலுக்கு மா யஷாவ், தான் நாடியவற்றை அவன் படைப்பான் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து தொடர்ந்து சொல்வான், யஹபுலிமை யஷாவு இனாதா வ யஹபுலிமை யஷாவு துக்கூரா, தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளாக அன்பளிப்பு செய்வான், தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களாக அன்பளிப்பு செய்வான், அவ் யுசவ்விஜுஹும் துக்ரானவ் வ இனாதா, சிலருக்கு ரெண்டையும் கலந்து கொடுப்பான், தான் நாடி அவர்களை மலடாக ஆக்குவான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வான். இன்னஹு அலீமுன் கதீர், அனைத்து சக்திகளும் அவனிடத்தில் இருக்கு. இன்னஹு, என்னிடத்தில் இருக்கின்றது, அலீமுன், நான் மிக அறிந்தவன், அனைத்தையும் படைப்பதற்கு சக்தி பெற்றவன் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான். அப்போ குழந்தையை கொடுப்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், நான் அனைத்தையும் செய்வதற்கு எனக்கு சக்தி இருக்கின்றது என்பதாக சொல்கின்றான். அப்போ குழந்தை என்பது மனித முயற்சிகளால் முடியாது, இறை தௌஃபீக்கால் தான் முடியும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை நாம் வளர்க்கக்கூடிய அந்த ஒழுக்க நடைமுறைகளை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அரிஸ்டாட்டில், மாபெரும் தத்துவ ஞானி, உலகம் முழுவதும் அறியப்பட்டவர், நல்ல மனிதர்களை இஸ்லாம் பாராட்டும், அது யாராக இருக்கட்டும், நல்லது செய்யக்கூடியவர்களை இஸ்லாம் பாராட்டும், இஸ்லாமியர்கள் பாராட்டுவார்கள், அது யாராக இருக்கட்டும், நமக்கு மாற்றமானவன், இவன் நல்லது செஞ்சாலும் திட்டணும் என்பதை நமக்கு கற்றுத்தரவில்லை இஸ்லாம், நல்லவர்கள் அனைவருமே பாராட்டப்படக்கூடியவர்கள். அந்த அரிஸ்டாட்டில் இடத்தில் ஒரு பெண் சென்று கேட்கிறாள், ஒரு குழந்தைக்கு எப்போதிருந்து ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஒரு பெண் சென்று கேட்கிறாள், என் குழந்தைக்கு ஒழுக்க நடைமுறைகளை நான் எப்போதிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்கிறாள் அரிஸ்டாட்டிலிடம், தத்துவ மேதை. அதற்கு அவர் கேட்டார், உன் குழந்தைக்கு எத்தனை வயசுமா ஆச்சுங்கிறார். அந்த அம்மா சொல்கிறது, என் குழந்தைக்கு 5 வயது ஆகிறது என்பதாக சொல்கிறது. உடனே அரிஸ்டாட்டில் சொன்னாராம், உடனே செல், சென்று உன் குழந்தைக்கு ஒழுக்க நடைமுறையை கற்றுக்கொடு, நீ 5 வருஷத்தை வீணடித்து விட்டாய், அந்த 5 வருஷத்தை வீணடித்து விட்டாய் என்பதாக சொல்கிறார். அப்போ அரிஸ்டாட்டினுடைய தத்துவம், ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து, அது எப்படி கற்றுக் கொடுக்குமோ அது வேற விஷயம், அவருடைய தத்துவத்தின் பிரகாரம் ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அதற்கான ஒழுக்க நடைமுறைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய தத்துவம். நம் இஸ்லாமிய மார்க்கம், ஒரு குழந்தையை ஒழுக்க சீலராக, குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக நாம் வளர்க்க வேண்டுமென்றால் அதற்கான ஒழுக்க நடைமுறைகளை நாம் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்றால், இஸ்லாம் சொல்லும் திருமணத்திற்கு முன்னால் இருந்தே ஆரம்பிச்சிடும். இஸ்லாம் சொல்லும், உன் பிள்ளைகள் சாலிஹானவர்களாக வர வேண்டுமா, அதற்கான முயற்சிகளை நீ எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தெரியுமா? திருமணத்திற்கு முன்னாலிருந்தே ஆரம்பித்து விட வேண்டும். ஏன் திருமணத்திற்கு முன்னால் இருந்து என்றால், அருமையானவர்களே, ஒரு குழந்தை, நாம் பார்த்துருப்போம் எத்தனையோ சாலிஹானவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கான பிள்ளைகளை பார்த்தா நேர் மாற்றமாக இருப்பார்கள், எப்படி இவருக்கா இப்படி ஒரு பிள்ளை? இப்போ தௌஃபீக் இல்லை, இறை தௌஃபீக் என்பது இல்லை. முக்கியம், நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கச்சிறர்களாக ஆக வேண்டுமா, ஈருலகத்திலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டுமா, முதலில் எது வேண்டும்? இறை தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தௌஃபீக், இறை தௌஃபீக் நம்முடைய பிள்ளைக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்க வேண்டுமென்றால்
ஒவ்வொரு மனிதனும் தன் திருமணத்திற்கு முன்னாலிருந்தே அதற்காக வேண்டி தன்னை தயார் செய்ய வேண்டும். இறை தௌஃபிக் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் திருமணத்திற்கு முன்னாலிருந்தே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அனைவருக்குமே தெரிந்தவரார் குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹிதர் அலைஹி ஸலாமை சந்திக்கிறார்கள். அனைவருக்குமே தெரிந்த வரலாறு, மிகப்பெரிய வரலாறு. அதில் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இருக்கு. உலக ஆன்மீகத்தின் அடிப்படை இங்க தான் இருக்கு. உலக ஆன்மீகத்தின் ஒட்டுமொத்த அடிப்படை இந்த சம்பவத்தில் அடங்கி இருக்கின்றது. அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இதில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூன்று செயல்களை செய்கிறார்கள். தெரிந்த வரலாறு என்பதால் சுருக்கமாக விஷயத்திற்கு வருகிறேன். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபி மூசா நபியை பார்த்து அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் செய்வேன் சில காரியங்களை, நீங்கள் எதையுமே கேட்கக்கூடாது என்பதாக ஒரு நிபந்தனை இட்டுத்தான் அழைத்து செல்கிறார்கள். இருவருமே ஒரு படகிலே ஏறுகிறார்கள். படகு கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது படகை துளையிடுகிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி கேட்டுட்டாங்க. இரண்டாவது முறையாக இருவரும் ஒரு ஊருக்குள் செல்கிறார்கள். அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்கிறார்கள். மூசா நபி கேட்டுட்டாங்க. இறுதியாக கடைசி வாய்ப்பு, இனிமே கேட்டுட்டா தொடர்பு முடிந்து விடும் என்ற கடைசி கட்டத்தில் அந்த இருவரும் ஒரு ஊருக்குள் செல்கிறார்கள். ஊரின் எல்லையில் ஒரு சுவர் இடிந்து விழும் தருவாயில் இருக்கின்றது. அதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சரிபடுத்துகிறார்கள். சரிபடுத்தினதுக்கு ஏன் மூசா நபி கேட்டாங்க? அந்த ஊர்வாசிகள் அவர்களை விருந்தினர்களாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு வெளியூருக்கு எங்கேயாவது போனால் அங்கே ஹோட்டல் இருக்கு, யாருடைய தேவையும் நமக்கு அவசியம் இல்லை, அங்கு சென்று நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வோம். நான் அங்கே அப்படி கிடையாது. அந்த காலத்திலிருந்து சமீபம் வரையிலும் ஒரு ஊருக்கு ஒரு சிலர்கள் செல்கின்றார்கள் என்றால் அந்த ஊர்வாசிகள் தான் இவங்களுக்கு உணவு அனைத்துமே கொடுக்க வேண்டும். ஆக அந்த ஊர்வாசிகள் இவர்களை விருந்தினர்களாக எடுத்து கொள்ளாத ஒரு வெறுப்பிலே, ஒரு கோபத்திலே இருந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரினுடைய ஒரு செவுறு அது இடிஞ்சு விழப்போது சரிப்படுத்துகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி சரிப்படுத்தணுமா, அதுக்கு ஏதாவது கூலியை நம்ம வாங்கியிருக்க வேண்டியதானே என்பதாக கேட்டு விடுகிறார்கள். இந்த மூன்றுக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பதில் சொல்லும் பொழுது மூன்றாவது, அதான் நமக்கு விஷயம், அந்த சுவர் இடிந்து விழுந்ததே அந்த சுவற்றுக்கு கீழால் இரண்டு எத்தீமான குழந்தைகளுக்குரிய பொக்கிஷம் இருக்கிறது. அந்த சுவற்றுக்கு கீழால் இரண்டு எத்தீமான அநாதையான பிள்ளைகளுக்குரிய பொக்கிஷம் மறைக்கப்பட்டு இருக்கின்றது, புதஞ்சிருக்கு. அந்த சுவர் விழுந்து விட்டால் பொக்கிஷம் வெளிப்பட்டு விடும், மக்கள் அதை எடுத்து விடுவார்கள். அதை அல்லாஹு தஆலா அந்த சிறுவர்களுக்காக வேண்டி வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத் குர்ஆன் ஆயத்திலே வரும், வகான அபூஹுமா சாலிஹா. அந்த ரெண்டு சிறுவருடைய தந்தையும் சாலிஹானவராக இருந்தார் என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆன் சொல்லும். ஆக தந்தை சாலிஹானவராக இருந்தால் பிள்ளைக்கு இறை உதவி நபிமாரை கொண்டு கூட வரும். ஒரு நபி வந்து சேராங்க, மூசா நபியும் கூட இருக்காங்கல்ல. தந்தை சாலிஹானவராக இருந்தால் பிள்ளைக்கு இறை உதவி தௌஃபிக் என்பது தனிப்பட்ட முறையில் வரும், எவ்வளவு பெரிய ஆளை வைத்தும் வரும் என்பதை குர்ஆன் நமக்கு விளக்கும். ஆக தன் பிள்ளை வாழ்வில் செழிப்பாக வர வேண்டுமென்றால், இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் ஒழுக்கச்சிறர்களாக வர வேண்டுமென்றால், அதற்கு இறை தௌஃபிக், இறை அருள் என்பது மிக அவசியம். அந்த இறை அருள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நாம் சாலிஹானவராக இருக்க வேண்டும். முதல் இறை தௌஃபிக் கிடைச்சது. அடுத்து இறை தௌஃபிக் கிடைத்து நாம் அடுத்த கட்ட வேலைகளை நாம் செய்ய வேண்டும்.
அடுத்தபடியாக ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாலிகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அது குழந்தைகளுக்கு பெற்றோர் செய்யக்கூடிய கடமை. அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் சாலிகானவர்களாக வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்துணை இப்பிருந்தே திருமணத்திற்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து விட வேண்டும். ஒன்று நாம் சாலிகாக இருப்பது, அது மட்டும் போதாது, சாலிகான பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனைவருமே கேட்ட ஹதீஸ், ஜும்மாவுக்காவது இமாம் பயான் பண்ணி முடியக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் போவோம், ஆனால் பெரும்பாலும் திருமண வீடுகளில் இந்த ஹதீஸ் சொல்லப்படும், துன்கஹுல் மர்அத்துல் அர்பஐன் லி மாலிஹா வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபதுஃபுர் பிதாதித்தீன் தரிபத் இதாக். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு காரணத்தினால் திருமணம் முடிக்கப்படுகிறாள். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே தான், இந்த நாலு காரணத்தை விட்டு வெளியே போகாது. நாலு காரணத்திற்காக பெண் திருமணம் அடைக்கப்படுகிறாள். லி மாலிஹா, அவளின் செல்வத்தின் காரணத்தினால், பெரிய பணக்கார பெண் என்பதற்காக திருமணம் அடைப்பார்கள். வலி ஹசபிஹா, அவருடைய குடும்பம், பெரிய குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் என்பதை கவனித்து ஒரு பெண் திருமணம் அடைக்கப்படுவாள். வலி ஜமாலிஹா, ஒரு பெண் அவருடைய அழகின் காரணத்தினால் திருமணம் அடைக்கப்படுவாள். வலி தீனிஹா, அவளுடைய மார்க்க பற்றின் காரணத்தினால் திருமணம் முடிக்கப்படுவாள். இந்த நாலு தான், ஒட்டுமொத்த உலகமும் நாம் ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த நாளுக்கு உள்ளதாக வரும். இந்த நான்கில் ஒரு காரணத்தினால் பெண் திருமணம் முடிக்கிறாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க பற்று உள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெறுனாங்க. மார்க்க பற்றுள்ள பெண்ணை நீ திருமணம் முடியுங்கலீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கொண்டு நீ வெற்றி பெறு என்றார்கள். அருமையாவர்களே, திருமணம் இதுக்கு சாலிஹான பிள்ளைகளை பெற்றவர்களை சரியான முறையிலே வளர்ப்பது, அதுவும் நம்முடைய ஒரு நோக்கம். அந்த நோக்கத்திலும் வெற்றி பெற வேண்டுமா, சாலிஹான பெண்ணை நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிலிருந்தே நமக்கு விளங்கும் இதுக்கு நேர் மாற்றமான பெண்ணை நாம தேர்ந்தெடுக்க கூடாது என்று. சாலிஹா அல்லாத பெண்ணை, மார்க்க பற்று இல்லாத, அதற்கு நேர் எதிரான பெண்ணை தேர்ந்தெடுப்பது தடை என்பது நமக்கு விளங்கும். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நாம் தேர்ந்தெடுப்பது மிக அவசியமான ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தை ஒழுக்கமான முறையில் வளர வேண்டுமா, சாலிஹான பிள்ளையை தேர்ந்தெடு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ஏன் இந்த குழந்தை வளர்ப்பில் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் நமக்கு எதிராக அவர்கள் இறைவனிடத்திலே வாதாடுவார்கள், சொல்வார்கள். குர்ஆன் ஆயத்து குர்ஆனே ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன், யா அல்லாஹ், எங்களுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டோம், தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்களை எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்பதாக பிள்ளைகள் நமக்கு எதிராக சாச்சி சொல்வார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லஃபைன் மினல் அதாப், யா அல்லாஹ், அதாபில் எங்களை போல ரெண்டு மடங்கு அவங்களுக்கு கொடு என்பதாக பிள்ளைகள் சொல்வார்கள். அருமையானவர்கள், அப்ப பிள்ளைகளை வளர்ப்பது மிக முக்கியமான ஒன்று. அவர்களை வளர்ப்பதில் நாம் கொஞ்சம் தவறவிட்டோம், அவர்களுடைய ஒழுக்கத்தில் அவர்களை ஒழுக்கமாக வளர்ப்பதில் நாம் கொஞ்சம் கவனத்தை சிதறிவிட்டோம் என்றால் நாளை மறுமையில் நமக்கு எதிராகவே அவர்கள் திரும்பி விடுவார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் நமக்கு கற்றுத்தருகிறதோ அதை நாம் பேணி நடக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்னால் இறை தௌஃபீக் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் சாலிஹாக இருந்தோம், அடுத்து சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்தோம். சாலிஹான பெண் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மத்தாவன், உலகம் முழுக்க இந்த துன்யா முழுவதுமே மத்தா, சுகம் பெறும் பொருள். வ கைரு மதாயி துன்யா அல் மர்அத்து சாலிஹா, இந்த சுகம் பெறும் பொருளே மிகச் சிறந்தது சாலிஹான பெண் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சாலிஹான பெண்ணை நீ ஒவ்வொரு முஸ்லீமும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. சென்ற ஹதீஸின் நாலு காரணத்தை சொல்லி நீ
சாலிஹான மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். மற்றொரு இடத்துல எல்லாமே சுகம் பெறும் பொருள் தான், நீ சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்த அதான் மிகப்பெரிய கயிறு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்பது மிக மிக அவசியம். காரணம், தாய் ஒரு குழந்தையின் தாய் சாலிஹானவராக இருந்தால் குழந்தை உலகம் போற்றும் மாபெரும் ஞானியாக வருவார்கள். வந்து நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் பெரும் பெரும் மேதைகள். இமாமுனா ஷாஃபி ரதியல்லாஹு தாலான் அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய மாபெரும் மார்க்க மேதை நமக்கு கிடைத்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படை அஸ்திவாரம் அவங்க அம்மாதான். அதற்கு அடிப்படை அஸ்திவாரம் அவர்களின் தாய் அந்த அம்மாதான். அனைவருக்குமே தெரிந்த வரலாறு தான். அவர்கள் அந்த அம்மா நான் இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு தாலான்ஹு குழந்தையாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டிலே கொடுத்து விட்டு வெளியே ஒரு வேலையாக செல்கிறார்கள், சென்றிருக்கின்றார்கள் ஷாஃபி இமாமின் தாய். வரும் பொழுது பார்க்கிறார்கள், வந்து குழந்தையை பார்க்கிறார்கள், வாயில் பால் குடித்த அந்த அடையாளம் இருக்கின்றது. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, குழந்தையை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் பால் கொடுத்தீங்களான்ட்டு. ஆமாம், குழந்தை ரொம்ப அழுதுது, அதுக்கு தொண்டை வத்திரக்கூடாது என்பதற்காக நான் பாலை கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஷாஃபி இமாமின் தாய் மாபெரும் உதாரணமான தாய் சொன்னார்கள், உங்கள் கணவனிடத்திலே நீங்கள் அனுமதி கேட்டீர்களா இந்த பிள்ளைக்கு நான் பால் கொடுக்க போகின்றேன் என்பதாக அனுமதி கேட்டீர்களா? இல்லை என்று சொன்ன உடனே குழந்தையை தலைகீழ கவத்தி, தலைகீழாக கவிழ்த்து அந்த பாலை வாந்தி எடுக்க செய்தார்கள். தயார், கொஞ்சம் ஒரு சொட்டு கூட ஹராம், என் பிள்ளையின் வயிற்றுக்குள் நுழையக்கூடாது என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் தாய். குழந்தை பெரிய ஆளை கூட கவுத்திடலாம், பெரிய விஷயம் இல்லாது. குழந்தையை தலைகீழாக கவுத்தி கவிழ்த்து அந்த பாலை வாந்தி எடுக்க செய்தார்கள் அந்த தாய். அப்படிப்பட்ட வளர்ப்பு அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல்ஃபுர் பிதாத்தித்தீன், ஒரு வார்த்தை ஆங்கிலம் அர்த்தம் இருக்கும், ஊத்தி துபி ஜவாமியில் கலிம், வாசகங்களின் ஒட்டுமொத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஃபல்ஃபுர் பிதாத்தித்தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கொன்று வெற்றி பெறு. வருதான் அனைத்துக்குமே விளக்கம் நம்முடைய தாய்மார்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். இன்னொரு மற்றொரு விஷயமும் நமக்கு தெரியும், இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அன்னை மார்க்க கல்வியை கற்று வருவதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று நினைக்கின்றேன், அவர்கள் ஷாஃபி இமாமுக்கு கொஞ்சம் பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து விடுறாங்க. நீங்கள் மார்க்கத்தை கற்று ஊருக்கு போகிறாங்க, போகும்பொழுது சில பரிசு பொருட்களை வாங்கி வருகிறார்கள். விஷயம் அம்மாவுக்கு தெரியுது, தாய்க்கு தெரிகிறது மகன் பரிசு பொருட்களோடு வருகிறார் என்பதாக. ஊரின் எல்லைக்கு வருகிறார்கள், அம்மா வந்து சொன்னாங்க, மகனே உங்களை மார்க்க கல்வியை கற்று வருவதற்காக வேண்டி தான் நான் அனுப்பினேன், உலக ஆதாயத்துக்காக வேண்டி நான் அனுப்பவில்லை, இந்த பொருட்களை எல்லாம் ஊருக்கு வெளியவே இருந்த அனைத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் வாங்கினாங்க. அப்படிப்பட்டு இமாம் ஷாஃபி ரதியல்லாஹு தஆலா ஊருக்கு வெளியே அனைத்தையும் கொடுத்து விட்டு சதக்கா செய்து விட்டு தான் ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க. எப்படி வளர்ப்பு! அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்ஃபுர் பிதாத்தித்தீன், வெற்றி பெறு, அனைத்துக்குமே உன்னுடைய மறுமை வாழ்விக்கும் வெற்றியை தரும் அந்த திருமணம். கௌசல் ஆலம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லா மாபெரும் ஞானிகள், அத்துணை நாளிகளின் தாய்மார்களும் மாபெரும் ஒழுக்கச் சீலர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார்கள். அனைவருக்குமே தெரியும், குழந்தையாக இருக்கும் பொழுது வெளியூருக்கு கல்வி பயில்வதற்காக செல்கிறார்கள். காபிரி கூட சொல்லுவோம், நிறைய புத்தகத்திலே வந்திருக்கு இந்த சம்பவம். எந்த அளவிற்கு ஆழமாக பிள்ளையுடைய மனதிலே நீ பொய் சொல்லக்கூடாது என்பதை பதிய வைத்திருப்பார்கள். திருடன்ட்டு தைரியமாக சொன்னாங்க, இத்தனை காசு இருக்குன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக பதிய செய்தார்கள் அந்த தாய்மார்கள், மார்க்கப்பட்டுள்ள தாய்மார்கள். அப்படி பெண்ணை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால்
நிச்சயம் சத்தியம் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கச் சீலர்களாக மார்க்கப்பட்டுள்ள மாமேதைகளாக உருவாகுவார்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஃபதுஃபுர் பிதாதித்தீன், வெற்றி பெறு என்பதாக. அருமையானவர்களே, ஒரு தாய், அந்த தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு எந்த சமயத்தில் எதை சொல்லிக் கொடுப்பது என்பதாக முக்கியம். தந்தைக்கு மார்க்கப்பட்டு இருப்பதை விட தாய்க்கு மார்க்கப்பட்டு தான் அதிகம் இருக்கணும் மெயின். அதுதான் பிரயோஜனம் தரும். ரசூல்லா எங்கேயாவது நீ ஒரு ஆலிம் சவ மார்க்கப்பட்டுள்ள ஆலிமே கட்டிக்கிட்டு நீ வெற்றி பெறுன்னு பெண்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? அதுக்காண்டி மார்க்கப்பட்டுள்ள ஆளை தான் கல்யாணம் பிடிக்கணும், அது வேறு விஷயம். மார்க்கப்பட்டுள்ள பெண் இருந்தால் என்றால் அந்த குடும்பமே சீராகிவிடும். அதான் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வலியுறுத்தி சொன்னார்கள். அதை சரி, சரியான தாயை தேர்ந்தெடுத்தாச்சு. அடுத்து திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்தின் போதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லித் தருகிறார்கள். அதை ஓதணும். அதை ஓதுனா அந்த பெண்ணின் மூலமாக வரக்கூடிய ஷர்ருகள், தீங்குகள் தட்டிவிடும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதே போன்று கணவன் மனைவி சேர்ந்து அந்த சமயத்திலும் துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா, யா அல்லாஹ் எங்களை விட்டு ஷைத்தானை தூரப்படுத்துவாயாக. நீ எங்களுக்கு தரவிருக்கின்றாய் அந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்குவாயாக என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார். அப்போ குழந்தையை வளர்ப்பிற்கான ஒழுக்கம் அந்த நேரத்தில் கூட நீ அந்த ஒழுக்க நடைமுறையை பேணணும் அப்படிங்காங்க ரசூல்லா. திருமணத்திற்கு முன்னால் இருந்தே சரி, அந்த நேரத்தில் கூட உன் மனைவியோடு நீ இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட உன் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற அந்த நியத்திலிருந்து நீ வெளியே போயிடாத. அதற்காக வேண்டி அங்கே நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும், இந்த துஆவை ஓத வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். ஏன் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அப்படித்தான் நாமளும் செஞ்சு காட்டணும். சரி, இப்போ மார்க்கப்பட்டுள்ள அந்த பெண்ணை நாம் திருமணம் முடித்தோம் என்று சொன்னால் அடுத்து குழந்தை உண்டாகிறது, ஹம்லா வராங்க. அந்த பெற்றோர் ஹம்லாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் மார்க்கப்பட்டுள்ள தாய்மார்களாக இருந்தால் மார்க்க விஷயத்தில் அதிகம் அதிகம் ஈடுபடுவார்கள். அந்த ஈடுபட அதற்கான பிரதிபலிப்பு குழந்தையிலே உண்டாகும், குழந்தைக்கு உண்டாகும். குழந்தை ஹம்லாக இருக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும் பொழுது தாய் செய்யக்கூடிய அந்த அமல்கள், அதை நம்லாமலோ கெட்டாமலோ தாய் செய்யக்கூடிய அந்த அமல்கள் அந்த குழந்தைக்குள்ளே பல மாற்றங்களை உண்டாக்கும் என்றே விஞ்ஞானம் சொல்லக்கூடிய உண்மை. விஞ்ஞானம் உண்மைப்படுத்திய விஷயம், குர்ஆன் சொல்லிட்டு இருந்த விஷயத்தை. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா யானை படையை உங்கள் ரப்பு என்ன செய்தான் என்பதாக நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். அந்த யானை சம்பவம் நடக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுக்குள் இருக்கிறார்கள். 50 நாளுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 50 நாட்களுக்கு முன்னால் இந்த யானை சம்பவம் நடந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கேட்கிறான்? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, நீங்க பார்க்கலையா என்பதாக கேட்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், தன் தாயின் கண்களின் வழியாக பார்த்தார்கள். இன்றைய விஞ்ஞானம் இதை உண்மைப்படுத்தியிருக்கின்றது. அருமையானவர்களே, 6 மாதத்துக்கு ரூஹுக்கு வந்ததுக்கு பின்னால், குழந்தைக்குடைய உடலில் ரூஹு வந்ததற்கு பின்னால் தாய் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கான பிரதிபலிப்பு, தாய் ஒன்றை பார்க்கிறாரா பார்க்கிறாளா அவளுடைய கண்கள் வழியாக குழந்தை பார்க்கிறது, தாய் ஒன்றை கேட்கிறாளா அவரின் காதின் வழியாக குழந்தை கேட்கிறது. இன்றைய விஞ்ஞானம் சொல்லும், இன்றைய அறிஞர்கள், இன்றைய மேல்நாட்டுக்காரர்கள் அவர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகள் இங்கிலீஷ் அல்லது தான் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியில்
தன்னுடைய பிள்ளை தேர்ச்சி பெற்றவனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹம்லில் இருக்கும்போதே அந்த மொழியை படிக்கிறாங்கண்ணா. பிள்ளைகள் எல்லாம் அந்த ஹம்லில் கருவுற்றிருக்கும் பொழுதே அவர்கள் எந்த மொழியிலே தன் பிள்ளைகள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த மொழி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதிகம் அதிகம் படிக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானம் அந்த விஞ்ஞான அறிவு உள்ளவர்கள். இப்போ தாய் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்தால் அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதுவார். குர்ஆனை பிள்ளை வயிற்றுக்குள் உள்ளே இருந்து பார்க்கிறது கேட்கிறது. வகுத்துல் ஆலம் அப்படி மனநமிட்டவர்கள். வரலாறு சொல்லும் வகுத்துல் ஆலம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தாய் அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். பிள்ளை கூடி சீக்கிரம் மனப்பாடம் பண்ணு. ஒரு அறிவிப்பில் வரும் 15 ஜூஸ் யாருக்கிலே உங்களுக்கு மனப்பாடம் உள்ளிருந்தே கேட்டு. தாய் செய்யக்கூடிய மார்க்க விஷயங்களை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்கின்றது. பிறந்ததற்கு பின்னால் தாய் எதிலே ஈடுபட்டாலோ அது இந்த பிள்ளைக்கு லத்தத்தை இன்பத்தை தருகிறது. அதிலே இந்த பிள்ளை நுழைகிறது. தாய் அதிகம் டிவி பார்க்கக்கூடியவர்களா டிவி பார்க்கக்கூடியவளாக இருந்தால் அல்லது மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யக்கூடியவளாக இருந்தால் இந்த பிள்ளையும் பாட்டை போட்டுவிட்டு ஆடும் சரிக்கும். காரணம் அந்த பிள்ளை தாயின் வயிற்றில் இருந்து கொண்டே கேட்டது. பலமுறை கேட்டதின் காரணத்தினால் அதுவே அந்த பிள்ளைக்கு இன்பத்தை கொடுக்கிற. அழுகும் பொழுது பாட்டை போட்டுவிட்டால் சில பிள்ளை நின்றும் அமைதியை காட்டுக்கிட்டு. காரணம் தாய் அதிகமாக டிவி பார்த்து கொண்டிருந்தால் இது உள்ளிருந்து கேட்டதால் அதற்கு கேட்கலே கேட்ட ஒன்று என்பதால் அதை கேட்டு அது மனம் லயித்து அதிலே அதனுடைய இன்பம் அதை அனுபவிக்கின்றது. அதே சமயம் மார்க்கப்பட்டுள்ள தாயாக இருந்தால் அதிகம் அதிகம் மார்க்க விஷயங்களிலே அந்த அம்மா ஈடுபடுவார்கள். அதன் காரணத்தினால் பிள்ளை பிறந்ததற்கு பின்னால் இதனுடைய மனமும் அந்த தாய் என்ன செய்தாலோ அதன் பக்கமே திரும்புகிறது சாய்கிறது. அதையே தனக்கு இன்பமாக கருதுகின்றது. மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக வளர்கின்றது. தாய் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பது மிக அவசியம். சரி, பிறந்ததற்கு பின்னால் பிறந்த உடனே என்ன செய்ய ஹம்ல இருக்கா சொல்ல எங்கிருந்து வராங்க பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இரு, உன் மனைவியோடு சேரும் பொழுது இந்த ஒழுக்க நடைமுறைகளை நீ கடைபிடி, பிள்ளைகள் வயிற்றிலே இருக்கும் பொழுது இப்படி, பிறந்தவுடன் அதனுடைய காதில் பாங்கு சொல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கரெக்டாக கொண்டு வராங்க. ரசூல்லா பிறந்த உடனே பாங்கு, அது முதன் முதலில் இந்த உலகத்தில் கேட்கக்கூடியது இறை அழைப்பாகத்தான் இருக்கும். வேறு எந்த இது மோட்டரை கூட டக்குன்னு பாங்க சொல்லிடணும். முதல் சப்தமே அதனுடைய காதுகளில் பாங்கு விழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு கற்றுத்தந்த நடைமுறை. 7 நாட்கள் பிறந்து 7 நாட்கள் ஆனவுடனே அந்த குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து அக்கீக்காவை கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அந்த இருவர்களுக்காக வேண்டும் அக்கீக்கா கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கீக்கா கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஷர்ர்களை நீங்கள் தட்டி விடுங்கள் தடுத்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளையினுடைய வருங்காலத்திற்கு இடையூறாக வரக்கூடிய ஷர்ர்கள் எல்லாம் அந்த அக்கீக்கா கொடுப்பதன் மூலமாக தட்டி போகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அடுத்து சொன்னார்கள் இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வால கலிமத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திறந்து விடுங்கள் அவ்வளவு கலிமத்தின் முதல் வார்த்தையை லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லி தரப்பங்க. அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு கரெக்டா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடுத்தடுத்தபடியாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை எவ்வளவு அழகாக சொல்லி தருகிறார்கள். லா இலாஹா எந்த மனிதனுடைய வாழ்வு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதில் ஆரம்பித்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதில் முடிகிறதோ அவன் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவன் சொர்க்கவாதி. வாழ்ந்து அவன் இருந்தாலும் அவன் சொர்க்கவாதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில எவ்வளவு தவறு செஞ்சிருப்பார். மனுஷனா பிறந்த தவறு வரும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ குழந்தை பிறந்து விட்டதா அதனுடைய முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹுவாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரி, 7வது நாள் மொட்டை அடித்து அக்கீக்கா கொடுத்து நல்ல பெயராக சூட்ட வேண்டும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க இந்த பெயர் சூட்டக்கூடிய விஷயத்தில். நல்ல பெயரை சூட்டுவது என்பது தகப்பனின் கடமை. நல்ல பெயராக சூட்ட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எத்தனையோ சஹாபாக்களுக்கு அவர்களின் பெயர்கள் சரியில்லாதன் காரணத்தினால் மாற்றி இருக்கின்றார்கள். ஒரு நாலு சஹாபாக்கள் அபாதிலாக்கள் அரியபாய் அப்துல்லாஹிபின் உமர், அப்துல்லாஹிபின் அப்பாஸ், அப்துல்லாஹிபின் மஸ்வத், இன்னொரு ஆளு, இந்த நான்கு நபர்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை மாற்றி நீங்கள் எல்லாம் அபாதிலாக்கள் என்பதாக சொன்னார்கள். பெயர்கள் சரியில்லை என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அந்த பேருக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் நெருங்கி தொடர்பு இருக்கின்றது. எனவே நீங்கள் பேரை அழகாக சூட்டுக்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், செய்தும் காட்டினார்கள். ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் ஹஸரத் இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா குழந்தையாக இருக்கும் பொழுதே, 18 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார்கள். அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்திருந்தார்கள். அந்த குழந்தை இறந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் ஆஷ, அவர் வாழ்ந்திருந்தால் லகான நபியா, நபியாக இருப்பார். நாங்கள் காரணம் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டினார்கள். பிள்ளை வாழ்ந்தால் ரசூல்லா எந்த நியத்தில் பெயர் வச்சாங்க, பிள்ளை வாழ்ந்தால் லக்கான நபியா, ரசூல்லாவே சொன்ன வார்த்தை, அவள் வாழ்ந்தால் லக்கான நபியா, நபியாக ஆகியிருப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிள்ளைக்கு யாரை நினைத்து நாம் பெயரிடுகின்றோமோ அந்த பிரதிபலிப்பு பிள்ளைக்கு உண்டாகும். ஆக பேருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. இப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்டக்கூடாது, எத்தனை பேர் அப்துல் காதர் இருக்காங்க, எத்தனை பேர் முகமதுன்னு இருக்காங்கன்னா அவங்க அவங்கள மாதிரியே வந்தாங்கன்ட்டு. இன்னமல் ஆமாலு பின்னியாத், இறை தௌஃபீக்கு எல்லாம் கலந்து வர வேண்டும். ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா, நம்ம உமரப்பா, உமருல் காஹிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கௌஸ் நாயகத்தின் மீது அதிகப்பற்று உள்ளவர்கள். ஊருக்கே தெரியும் தன் பிள்ளைக்கு அப்துல் காதிர் என்பதாக வைத்தார்கள். எப்படி வந்தாங்க சொன்னார்கள் அல்லவா, அபூபக்கர் ரழியல்லாஹுக்கு சஹாபாக்களில் என்ன மதிப்பு உண்டோ வலிமார்களில் எனக்கு அந்த மதிப்பு உண்டுனாங்க. தைக்கா சாஹிப் அப்பா உமர் ரழியல்லாஹு தஆலா, உமரப்பா ஹௌஸ் நாயகத்தின் மீது அதிக பிரியம் கொண்டவர்கள். அந்த பிரியத்தை வைத்தார்கள் அங்கே பெயராக. அனைத்தும் இருக்கணும், சும்மா பேரை வச்சோம்னா பிள்ளைகள் இது நான் மாதிரிலாம் வந்துடாது. ஹொப்போட நாம் வைக்க வேண்டும். தௌஃபீக் அனைத்துமே இருக்கும். நான் சொன்னோம்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம சாலிஹானவராக இருந்தால் நம்ம பிள்ளைக்கு இறைவனுடைய தௌஃபீக் உதவி தனிப்பட்ட முறையில் வரும். உமரப்பா பெரிய வழி இல்லை, சொல்ல வேண்டாம். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம்முடைய பெயருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த பெயரை நாம் அழகான பெயராக சூட்ட வேண்டும். அதற்கு நேர் மாற்றமாக இருந்தால் அதற்கான பிரதிபலிப்பை நாம் அனுபவிப்போம். ஒரு சஹாபி ஹசரத் சயீத் இப்னு முசையிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள், முன்னோர்களில் உள்ள ஒரு நபர், அவருடைய பேர் ஹசன், கவலைன்னு அர்த்தம். ரசூல்லா காலத்தில் அவன் கேட்குறாங்க, ரசூல்லா அவன் பேர் என்னப்பான், என் பேர் ஹசன் அப்படின்னாங்க. பேரை மாத்திரம்ப்பா, நீ சஹில் லேசுன்னு பேரை வச்சுக்கேன்னாங்க. இல்லை, என் பெற்றோர்கள் வைத்த பேரை நான் மாற்றுவதாக இல்லைன்னு சொன்னால் சரின்னு விட்டாங்க. அந்த தாபி சொல்லுவாங்க, அவர் பேரை மாற்றாதன் காரணத்தினால் அந்த தலைமுறை எங்களுடைய குடும்பத்தில் இன்று வரையிலும் அந்த கவலை என்பது நிரந்தரமாக ஆகிவிட்டது என்பதாக சொல்வார்கள். ஆக பேருக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் அதிக தொடர்பு உண்டு. எனவே பேரை அழகான பேர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும், நல்லவர்களின் பெயராக வைக்க வேண்டும். இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, இப்னு உமர் ரழியல்லாஹுடைய மகன் பேர் சாலிம், நிறைய ஹதீஸில் வரும். சாலிம் இப்னு உமர் தான் வரும், நிறைய ஹதீஸை அறிவித்திருப்பார்கள். அந்த சாலிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹசரத் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பேர் வைச்சாங்க சாலிம்னு. சொல்லுவார்கள், பத்ரு போரில் கலந்து கொண்ட சாலிம் என்ற ஒரு காரி, குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பெரிய காரி, அவரை நினைத்து என் பிள்ளைக்கு சாலிம்னு பேர் வச்சேன்னாங்க.
பின்னால் பெரிய காரி ஹசரத் சாலிம் ரதியல்லாஹு தலான். இப்போ யாரை நினைத்து நாம் பேர் வைக்கின்றோமோ பிள்ளைகள் இறை தௌஃபீக்கோடு அந்த தரத்தை பெறுவார்கள், அதற்கான பிரதிபலிப்பை அடைவார்கள். எனவே சாலிஹான பேரை, நல்ல பேரை வைக்கணும் பிள்ளைகளை. சாலிஹான முறையில் நாம் வளர்க்க வேண்டுமென்றால் நல்ல பேரை வைக்கணும். சரி, இந்த பிள்ளைகளுக்கு அதிகம் அதிகம் துஆ செய்யணும். குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். எதிர்காலத்திற்காக வேண்டியும், மறுமைக்காக வேண்டியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்தார்கள். ஹசரத் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹும் ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அழகாக இருக்கு. அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, யா அல்லாஹ் ஹசனை நான் பிரியப்படுகிறேன். ஃபா அஹிப்புஹு, நீ அவரை என்ன செய், பிரியப்படு என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். வா அஹிப்ப மன் யுஹிப்புஹு, ஹசனை யாரையெல்லாம் பிரியப்படுகிறார்களோ அவரையும் நீ பிரியப்படு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நமக்கு நோக்கம் பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் துஆ செய்ய, நாம் ஒழுங்காக இருந்தால் தான் துஆ செய்ய முடியும். தொலை வராத நபர்கள் இப்படி இருந்தால் எப்படி துஆ செய்ய முடியும்? அருமையானவர்களே, நாம் சாலிஹானவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அதிகம் அதிகம் துஆ செய்வதற்கு நமக்கும் தைரியமும் துஆவும் செய்யலாம். சரி, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான மூன்று விஷயத்தை சொல்லி கொடுப்பார்கள். அந்த மூன்று விஷயத்தை சரியான முறையிலே நாம் நிறைவேற்றிவிட்டால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள். உலகம் அறிந்த ஹதீஸ், அத்திபு அவுலாதக்கும் அலா சலாத்தி ஹிசாலின் என்ற சொல்ல அந்த வார்த்தையை சொல்லியே சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒழுக்கம் கற்பியுங்கள். அலா சலாத்தி ஹிசாலின், மூன்று விஷயங்களின் மீது. மூன்று விஷயங்களை கற்றுக் கொடுப்பதன் பிரகாரம், கற்றுக் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்பியுங்கள். ரசூலுல்லா சொன்னாங்க, ஹுப்பி நபிக்கும், உங்கள் நபியை பற்றியதான பிரியத்தை கற்றுக் கொடுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தான், அது இருந்தால் போது வழிகிட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியம் இருந்தால் எந்த வஹாபியாலும் அவன் வழிகெடுக்க முடியாது. ஹொப்பி நபிக்கும், உங்கள் நபியை பற்றிய பிரியத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். பிரியத்தை நாம ஊட்டினா நமக்கு ஃபஸ்ட்டு வேணுமே ஹொப்பு. நாம் சாலிஹானவராக இருக்க வேண்டும், அதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டே வர வேண்டும். ஹொப்பி நபிக்கும், உங்கள் நபியை பற்றிய பிரியத்தை நீங்கள் ஊட்டுங்கள். ஊட்டி விட்டோம் என்று சொன்னால் அருமையாளர்களே, மார்க்கத்தை நாம் சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை, நமக்கு அவன் சொல்லி தருவான். ஒவ்வொரு விஷயத்திலும் நாயகத்தை கண்முன் நிறுத்துவான். சட்டை போடுகின்றானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கத்தை முற்படுத்துவார்கள், பிறகு இடக்கரத்தை போடுவாங்க. சட்டையை கலற்றுகின்றானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடக்கரத்தை முற்படுத்துவார்கள், பிறகு வழக்கத்தை. ஒவ்வொரு அவனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். செருப்பை போடுகிறானா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைப்பான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் வலது காலை முற்படுத்துவார்கள், ரெண்டாவது இடது காலை பிற்படுத்துவார்கள். செருப்பை கலட்டும் பொழுது அவனுடைய சிந்தையிலே ஓடும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் இடது காலை முற்படுத்துவார்கள், கலட்டும் பொழுது பிறகு வலது காலை கலட்டுவார்கள் என்பது அவனுடைய சிந்தனைக்கு வரும். ஆக அத்துணையிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதிபலிப்பு. அந்த ஹுப்பை ஏற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, நாம் பல விஷயங்களை கேட்டு கேட்டு பலது நம்முடைய மனதில் கிடக்கின்றது. அதனால் அவ்வளவு சீக்கிரம் நம்மால் மார்க்கத்திற்காக மும்முரமாக இறங்க முடியாது. ஆனால் பிள்ளைகள் கல்பு இப்போ தான் வருது, ஸ்டார்டிங்கில் பிறந்து இப்பொழுது தான் வருகிறது. அப்போதிருந்த நாயகத்தை பற்றியதான விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு போதித்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்பினோம் என்று சொன்னால், மஜ்லிஸுகள் இது போன்ற விஷயத்தில் அவர்களை நாம் அழைத்து சென்று அவருடைய கவனத்தை இதன் பக்கம் கொண்டு வந்து அவர்களுடைய ஆர்வத்தை இதன் மீது ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு சொல்லி தருவான், நீங்கள் சரி சரியில்லை, ஒழுங்காக இப்படி இப்படி தொப்பியை போடுங்க, ஒழுங்காக செய்யுங்கம்மா. ஹுப்பி நபிக்கும், உங்கள் நபியை பற்றியதான பிரியம். ஹுப்பு இருந்தால் தான் இஸ்லாம் இருக்கும், இல்லை போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் இருந்தால் மட்டுமே இஸ்லாம் ஒரு மனிதனுக்குள் தரிபடும், இல்லைன்னா போயிடும். சமீபத்தில் யஹூதிகள் நடத்திய மாபெரும் மாநாடு, கடைசியாக அவங்க தான் பெரிய மாநாடுன்னு நினைக்கிறேன், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பது மாநாட்டோட டார்கெட்.
பல விஷயங்களை ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். போர் செஞ்சு பார்த்து எப்படினாலும் முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியதான பிரியத்தை இஸ்லாமியர்களின் உள்ளங்களிலிருந்து எடுத்துவிட்டால் தன்னால் அழிந்துவிடும். வந்த முடிவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியதான பிரியத்தை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கிவிட்டால் எடுத்துவிட்டால் நம்ம போரெல்லாம் போய் என்ன அவசியம் இல்லை, தன்னால் அழிந்துவிடும் என்பதாக முடிவுக்கு வந்தார்கள். சத்தியம்தான், ரசூலுல்லாஹ்வுடைய பிரியம் இல்லை என்றால் ஒன்றுமே இருக்காது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் முதலில் அதை சொன்னார்கள், ஹப்பி நபிக்கும் உங்கள் நபியை பற்றியதான பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சரியானது, அனைத்துமே அதுக்குள்ள வந்துடும். நான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கேன், ஜவா ஊத்தி துபி ஜவாமியல் கலீம், வாசகங்களின் ஒட்டுமொத்த எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹப்பி நபிக்கும் என் பிரியத்தை கற்றுக் கொடுன்னாங்க, எல்லாமே உள்ள வந்துச்சு. அடுத்து சொல்கிறார்கள், வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை பற்றிய பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இது முக்கியம், இது ஈமான்ல கட்டுப்பட்டது எல்லாம். ஒரு ஹதீஸ், திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அஹிப்புல்லாஹ லிமா யகதூக்கும் மின் நிஅமிஹி அவ்கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுங்கள் உங்களுக்கு அவன் நியமத்துகள் செய்ததின் காரணத்தினால். வா அஹிப்பூனி லி ஹுப்பில்லா, என்னை நீங்கள் பிரியப்படுங்கள், லி ஹுப்பில்லா அல்லாஹ்வுடைய ஹுப்புக்காக வேண்டி. அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொண்டது உண்மை என்றால் என்னை நீங்கள் பிரியப்படுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பிரியம் கொண்டது முழுமை பெற வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பிரியப்படுங்கள். என்னை பிரியப்பட்டால் தான் அது உண்மையாகும். வா அஹிப்பு அஹ்ல பைத்தி லி ஹுப்பி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் குடும்பத்தார்களை நீங்கள் பிரியப்படுங்கள், லி ஹுப்பி என்னுடைய பிரியத்திற்காக வேண்டி. நீங்கள் என் மீது கொண்ட பிரியம் உண்மை என்றால், உண்மை என்றால் என் குடும்பத்தார்களை பிரியப்படுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரை ஒரு மனிதன் பிரியப்படவில்லை என்றால் அவன் நாயகத்தை பிரியம் கொள்ளாதவனாக ஆகிவிடுவான். ஒரு மனிதன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வை பிரியம் கொள்ளாதவனாக ஆகிவிடுவான். முஸ்லிமா இருப்பானா? அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் பெரும்பாலான ஷேகமர ஹோசல் அலமா ஹசன் ரதி அல்லாவுடைய பரம்பரை, ஹசரத் அஜ்மீர் சிஷ்தியா ஹுசேன் ரதி அல்லாஹு தாலானு அவர்களின் பரம்பரை, ஆகூர் பாதுஷா நாயகம் ஹௌசநாயத்துடைய பரம்பரை, ஆத்தங்கரம்மா ஹௌசநாயத்துடைய பரம்பரை. இப்படி எங்கு சுற்றினாலும், லெப்பப்பா எங்கு சுற்றினாலும் சாதாத்துமார்கள், இவர்களும் அடங்குவார்கள் அல்லவா. இன்னும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றார்கள். அருமையாளர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையை சொல்லிட்டார்கள், உஹுப்பி அஹ்லி பைத்தி அஹ்லி பைத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை நீங்கள் பிரியப்படுங்கள், என் குடும்பத்தார்களை நீங்கள் பிரியப்படுங்கள், அந்த பிரியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையிலே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த ரெண்டும் உள்ள வந்துட்டா நம்ம பிள்ளைகள் வழிகிடுமா? பெரும்பாலான வழிமார்கள் எல்லாம் அதில் தான் இருக்கிறாங்க. வழிமார்களை அவன் வெறுப்பானா? ரசூல்லாவுடைய குடும்பத்தார் இருந்து கொஞ்சம் வாயப்படுத்தியாவது இருப்பான். கொள்கைக்குள் சென்று விட்டாலும், தவறான கொள்கைக்குள் சென்று விட்டாலும் வழிமார்கள் எல்லாம், பெரும்பெரும் வழிமார்கள் எல்லாம் நாயகத்தின் குடும்பத்தார்கள் என்பதாக சொல்லி அவங்களை பற்றி ஒன்றுமே பேசாமதாவது இருப்பான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வக்கிராத்தில் குர்ஆனி, குர்ஆன் ஓத கற்றுக் கொடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ இந்த மூன்றையும், நாயகத்தை பற்றியதான பிரியம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார்களை பற்றியதான பிரியம், மார்க்க கல்வி, குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பது, இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ் அத்திபு அவுலாதுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மூன்று விஷயத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூணையும் சரியாக செஞ்சிட்டேன்னா நாம் ஓரளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம். இந்த மூணு மீது நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும்.
சரி, இப்போ இந்த மூணையும் கற்றுக் கொடுத்தாச்சு, அப்படி விட்டுடலாமா? விடக்கூடாது. இந்த நாம் சாலிஹானவராக இருந்தோம், சாலிஹான மனைவியை தேர்ந்தெடுத்தோம், செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ இதுவரைக்கும் செஞ்சாச்சு, அப்படி விடலாமா? வேறு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இது அவசியத்திலும் அவசியம், ரொம்ப முக்கியம். இதனால் ஒரு குடும்பமே என்ன ஆனது என்பது குர்ஆன் சொல்லும். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அல்லாஹ் சொல்லுவான், இதில் ஆயாத்துல் லிஸாயிலீன், இதில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது என்பதாக நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி தருவான். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்க வேண்டும். நமக்கு தெரியும் எப்படின்ட்டு, ஒவ்வொருக்கும் தனித்தனியாக சொல்ல முடியாது. பிள்ளைகள் அரசா அரசுல எப்படி சொன்னா, உள்ளாதிக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து பேராபத்துகளை உண்டாக்கும், நீதமாக நடக்கவில்லை என்றால். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொள்வதற்கு முனைந்தார்கள் அந்த சகோதரர்கள். பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தந்தையான யாக்கூப் அலைஹி ஸலாம். அப்போ வாழ்க்கையே சீரழிந்திடும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதன் மூலமாக நமக்கு என்ன கற்றுத்தருகின்றான், பிள்ளைகளின் மத்தியில் நீங்கள் நீதத்தை கடைபிடுங்கள், அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே சீரழிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. அருமையான அவர்களே, பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் நீதமாக நடந்து கொள்வது மிக அவசியத்திலும் அவசியம். சரி, அடுத்து பிள்ளை வளர்ந்து வருகிறான், நாம் அடுத்து என்ன பார்க்க வேண்டும்? அவனுடைய நட்பை கவனிக்கணும். பூமாலையை இது கையில் கொடுத்த மாதிரி, அழகாக பின்னி குரங்கு கையில் கொடுத்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக சரியான முறையில் அங்கேருந்து திருமணத்திற்கு முன்னாலிருந்து கஷ்டப்பட்டு ஆரம்பித்து இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். எதை பார்க்க வேண்டும்? நட்பை பார்க்க. வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு பிள்ளைன்றது அவங்க நண்பர்கள் இருந்து தான் தீருவாங்க, அது உலக நியதி. அந்த நட்பை கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவறான நட்புடன் சேர்ந்தான் என்று சொன்னால் நேர் எதிராக தட்டிட்டு போயிடுவான். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு தொடர்ந்து அடுத்து சொல்லுவான், வ கூனூ மா சாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கங்க, உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதாக சொல்லி காட்டுவான். ஒன்று, உண்மையாளர்களோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு தக்குவா வர வாய்ப்பு இருக்கு. நம்ம தக்குவாதாரியாக இருந்தால் உண்மையாளரோடு தான் இருக்கணும் என்று ஒரு ஏவலும் இருக்கு. ஒரு மனிதன் தான் யாரோடு பழகுகின்றானோ, அன்றைய காலத்திலிருந்து இந்த நம்பிக்கை இருக்கு, இந்த விஞ்ஞானமும் சொல்லும், இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, சுத்தமடைய தான் சொல்லுவோம். ஒரு மனிதன் யாரோடு நட்பு கொள்கின்றானோ, யாரோடு அதிக புழக்கம் வைத்திருக்கின்றானோ, பழக்கம் வைத்திருக்கின்றானோ, அவனுக்கு அதற்கான பிரதிபலிப்புங்க வரும். அவ்வளவு ஏன், ஆடுகளோடு இருக்கக்கூடியவனுக்கு, ஆடுகளோடு இருக்கக்கூடிய நபருக்கு பணிவு இருக்கும், குதிரை ஒட்டகங்களை மேற்கக்கூடியவர்களுக்கு அகங்காரம் இருக்கும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அத்துணை நபிமார்களையும் ஆடு மேய்க்க வச்சான், பணிவு வந்துடும். குதிரை மேய்ப்பவனுக்கு அதற்கான அகங்காரம் வந்துடும். ஏன், குதிரைக்குலாம் அகங்காரம் இருக்கும், கிபர் இருக்கும், அதற்கான தன்மை. அப்போ ஒரு உயிர், மனுஷனை போன்று இல்லாத மற்ற உயிரினம் அதோட பழகினாலே அதற்கான பிரதிபலிப்பு இவனில் உண்டாகின்றது என்றால், நம்மை போன்று இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் இவனோடு பழகினால் நிச்சயம் சத்தியம் அவன்கிட்ட உள்ள குணங்கு வரும். ஒவ்வொரு மனிதனுடைய என்ன அலைகளும் அவனை சூழ்ந்திருக்கு, எல்லாம் இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லாம். ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறான், அவன் அந்த இடத்துல எப்போவுமே ரெகுலராக தூங்குவான் அப்படின்னா, வேறு யாராவது அந்த இடத்துலேருந்து தூங்கினா நமக்கு தூக்கம் வந்துடும், அவன் முசிபத்து அங்கே இருக்கும். இப்போ அவனோடு சுற்றி அவனுடைய என்ன அலைகள் இருக்கின்றது இன்றைய விஞ்ஞானம் சொல்லும். நல்ல மனிதராக இருந்தால் நல்ல என்ன அலைகள் அவனை சுற்றி இருக்கும், அவனை பார்க்கும் பொழுது நல்ல எண்ணம் வரும். தீயவனாக இருந்தால்
அந்த எண்ண அலைகள் அவனை சுற்றி இருக்கும். அவனோடு நாம் சேர்ந்திருந்தனா நமக்கும் அது வரும். அதனால் தான் ரசூல் அழகான உதாரணத்தை சொன்னார்கள், நீ கொல்லனோடு சேர்ந்தன்னா நீ வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, உன் மேலே தீ பற்றும். அத்தர் வியாபாரியோடு நீ சேர்ந்தால், நீ அத்தரை பூசவில்லை என்றாலும் தேய்க்கவில்லை என்றாலும் உன் மேலே வாசனை வந்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கம், அற்புதமான உதாரணம். இறை நேசர்கள் வலிமார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அவர்களின் என்ன ஆடைகள் அனைத்துமே அங்கே தான் இருக்கு. சென்றால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அவர்களுடைய ரூஹு எங்கு சென்றதோ அங்கே நம்ம ரூஹு சேரும். அதனால்தான் நம் அதிகமாக நாம் ஜியாரத்திற்கு செல்வதற்கு அடிப்படை காரணம் தான் எண்ணங்கள். அந்த எண்ணத்தோடு இந்த எண்ணம் சேரும். சேர்வதன் காரணத்தினால் நமது ரூஹிலே பெரும் மாற்றம் ஏற்படும். எது நல்ல நட்பு ஏற்படுத்தும். அப்போ குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கச் சிறகாக வளர்ப்பது மட்டும் போதாது, யாருடன் சேருகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சரியான நட்பாக இருந்தால் அதை தூண்டணும், தவறான நட்பாக இருந்தால் கடுமையாக கண்டிக்க வேண்டும். அருமையாக, ஒரே பிள்ளை அவனை எப்படி நான் கண்டிக்க முடியும்? இந்த டைலாக்லாம் சொன்ன பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் ஒழுக்கச்சீர்களாக வந்தாங்கன்னு எங்கேயா காட்ட முடியுமா? நாம் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரும் பாசம் என்னவென்றால் ஒழுக்கச்சீராக வளர்க்குறோம். அடித்து வேலை செய்வோம். சில விஷயங்களை சோம்பேறி ஆகாத எல்லா விஷயத்தையும் கடுமையாக உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். அத்துணை துறைகளிலும் எந்த துறையில் கால் வைத்தாலும் நல்ல துறையில் அவன் அதிலே முன்னேறக்கூடிய ஒரு மனப்பான்மையை அவனுக்கு நாம் உண்டாக்க வேண்டும். உன்னால் எது முடியும்பா? எடிசன் அனைவருக்குமே தெரிந்திருக்கலாம் வரலாறு. எடிசன் எப்படிப்பட்டவர்? உலகம் முழுவதும் அறியப்பட்ட பெரும் அறிஞர். நான் அருமை முதல்லே சொன்னேன், இஸ்லாம் நல்லவர்களை பாராட்டும். அவன் இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டவன் என்று சொல்லக்கூடிய நம் நாளுக்கு நாம் கிடையாது. நல்லவர்கள், நல்லவர்கள் அவர்களை நாம் பாராட்டுவோம். எடிசன் எப்படிப்பட்டவர்? யாருடைய முயற்சினால் இந்த அளவிற்கு வந்தவர்? முழுக்க முழுக்க அவங்க தாயின் முயற்சியினால் தான் வந்தார். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து அழுது கொண்டே வீட்டிற்கு வருகிறது, கையிலே ஒரு பேப்பர் கடிதம் இருக்கின்றது. தாய் பார்க்கிறார்கள் பிள்ளையை அரவணைத்து, என்னமென்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய பிள்ளைக்கு படிப்பதற்கு உங்களுடைய மகன் லாயக்கு கிடையாது, நீங்கள் ஏதாவது வேலைக்கு விடுங்கன்னு போட்டிருக்காரு. தாய் அப்படியே மறைத்து வைக்கிறார்கள் கடிதத்தை. என்னம்மா போட்டிருக்குன்னு பையன் கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா உனக்கு ஆசிரியர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள், இந்த பிள்ளை அறிவாளியான பிள்ளை, இதற்கு எங்களால் பாடம் நடத்த முடியாது, எனவே நீங்களே வீட்டில் வைத்து நடத்தி கொள்ளுங்கள் என்பதாக இடத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லி பிள்ளைக்கு ஆர்வம் ஓட்டினார்கள். எப்படிப்பட்ட ஆளாக வந்தார்? உலகம் முழுவதும் வெளிச்சமாகனா ஒரு காரணம், அவர் அடிப்படை அஸ்திவாரத்தை கண்டுபிடித்தவர் எடிசன். அவ்வளோ பெரிய ஆளாக வந்தார் என்றால் தாயின் முயற்சி. பிள்ளைகளை அதிகம் அதிகம் நல்ல விஷயத்திலே அதிகம் ஆர்வம் ஓட்ட வேண்டும். ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துகிட்டு வந்தாலும் சில வீட்டில் அப்படியா, மார்க்கு பத்தாது, இன்னும் ஒரு 5 மார்க் நீ எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கணும், அவனே கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். கொஞ்சம் அவர்களை தூண்ட வேண்டும். அருமையானவர்களே, உன்னால் முடியும்ப்பா, 5 என்னப்பா, நீ எழுதுனதுக்கு 100க்கு மேலே போடலாம், இன்னும் கொஞ்சம் என்ன செய், முயற்சி பண்ணு என்பதாக அப்படி சொல்ல வேண்டும், பாராட்ட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத்தான வழிமுறை, பிறரை பாராட்டுவது என்பது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து எடுக்கப்பட்டுனே சொல்லலாம். ஒரு அஜரத்து 1 மணி நேரம் பயணம் பண்ணார்னா அதில் ஏதாவது 1 வாரத்தை விட்டுருப்பார். ஏதாவது 1 வாரத்தை மனுஷன் தானே, தப்பு வந்திருக்கும். இங்கேருந்து சத்தமாக ஒரு பெரிய கூட்டமாக கூட்டி அதை தனியாக உட்காந்து பேசுவாங்க. இதை ஒரு பிழைப்பாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட ஊர்ல இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், சொர்க்கவாதிகளுக்கான அடையாளத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபபஷிர் இபாத், என் அடியார்களுக்கு சுப செய்து சொல்லுங்கள், அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஒரு சொல்லை கேட்பார்கள் அதில் அழகானதை பின்பற்றுவார்கள். எப்படி அல்லாஹ் சொல்றான், எந்த மனிதனுடைய சொல்லை எடுத்தாலும் அதிலிருந்து நம்ம எடுக்கலாம், தப்பா, அதில் அழகானது எது, நல்ல படிப்பினை எது, அதை நாம் எடுத்துக்கொள்வோம்.
இதுதான் ஒரு சொர்க்கவாதியின் அடையாளம். அருமையானவர்களே, பாராட்டுவது என்பது நாயகம் செல்லல்லா எத்தனை சஹாபாக்கள் ரசூல் செல்லல்லா சிறப்பு பேர் அர்ஹமுன்னா, ரசூல்லாவோட அர்ஹமுன்னா சொல்லத்தில் உண்டா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அர்ஹமுன்னா, மக்களின் மீது ரொம்ப இறக்க உள்ளவர் நாங்கள், ரசூல்லாவை விடவா? இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பெயர் பாராட்டினார்கள். பாராட்டுவது என்பது இன்னைக்கு நம்மளிருந்து எடுக்கப்பட்ட ஒன்று. சுன்னத்தான நடைமுறை, பிள்ளைகளை அதிகம் அதிகம் பாராட்ட வேண்டும். பாராட்டி அவர்களை நாம் தட்டி கொடுக்க வேண்டும். சில விஷயத்தில் நமக்கு எதிராக இருந்தாலும் இறங்கிடணும். நல்ல விஷயமா இருந்தா குர்ஆன் ஆதாரம் உண்டு. ஃபஃஹம்னாஹா சுலைமான், நபி தாவ் அனைவருக்குமே தெரிந்த வரலாறு. நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருகிறது. ஒரு ஆளுடைய ஆடு இன்னொரு ஆளுடைய தோட்டத்தை அழித்து விட்டது, சாப்பிட்டு அழிச்சிட்டு. ரெண்டுக்கான கிரயமும் ஒரே ரேட்டு. திராட்சை பழம் தோட்டம்னு வச்சுக்கலாம், இல்லை என்ன தோட்டமோ, ரெண்டுக்கான கிரயமும் ஒரே ரேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1500 வைப்போமே, 1500 ஆடும் 1500 தான் போகும். இப்போ போகுது ரொம்ப. அந்த ஆட்டினுடைய ரேட்டும் அது சாப்பிட்டு அழித்த அந்த தோட்டத்தினுடைய ரேட்டும் கிரயமும் ஒரே அளவு. இப்படி இருக்கு. தோட்டக்காரர் வந்து வழக்கு தொடுக்கிறார் நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே. நபி பார்த்தாங்க, ரெண்டு கிரயமும் கரெக்டாக இருக்குது, ஒன்றால் காசு கொடுக்க முடியுமாப்பா? முடியாது, அவளுக்கு என்ற வசதி இல்லைன்றார். நானே ஆடை வச்சுட்டு பழச்சிட்டு இருக்காங்க. அப்படியா, இந்த ஆட்டுக்கான ரேட்டு அந்த அளவு தான் வருது, அழிந்த அந்த தோட்டத்தின் அளவும் ஆட்டை கொடுத்துருப்பான்ட்டாங்க. வாங்கிவிட்டு அந்த மனிதர் செல்கிறார். ஃபஃஹம் நாஹா சுலைமான், அல்லாஹ் சொல்லுவான், தனியாக சொல்லுவான், நாம் சுலைமானுக்கு விளங்க வைத்தோம். சுலைமான் நபி சிறு வயது, அழைத்து கேட்கிறார்கள் என்ன பிரச்சனைன்ட்டு. அரசருடைய மகன் தானே, அப்போ விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ சுலைமான் நபி சொல்கிறாங்க, நானாக இருந்தால் வேறு மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு செய்தி எத்துகிறது, பிள்ளை இப்படி சொல்லியிருக்கிறாருன்ட்டு. அப்படியா மகனே, நீங்கள் எப்படி தீர்ப்பு செஞ்சுருப்பீங்க என்பதாக தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், நபிமார்களில் நுபுவத்தும் ஆட்சியும் முதலில் கொடுக்கப்பட்ட நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், பெரிய அந்தஸ்து. அப்படிப்பட்ட நபி இறங்கி வராங்க பிள்ளைக்கு. அப்படியா, என்ன தீர்ப்பு செஞ்சுருப்பீங்க? தோட்டத்துக்காரன்ட்ட ஆட்டை கொடுத்துடணும், ஆட்டுக்காரன்ட்டு தோட்டத்தை கொடுக்கணும். கொடுத்து அந்த ஆட்டுக்காரன் இந்த தோட்டம் எப்படி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்ததோ, இப்போ இந்த சமயத்தில் ஆடு சாப்பிடுவதற்கு முன்னால் தோட்டம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருந்ததோ அந்த அளவுக்கு இவர் வளர்க்கணும். ஆட்டுக்காரர் தோட்டத்தை என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அதுவரையிலும் இவர் வளர்ப்பதுக்கு மறுநாளே ஒன்றும் வளராது. அதுவரையிலும் தோட்டத்துக்காரர் இந்த ஆட்டை வச்சுக்கிடணும். இந்த ஆட்டை வைத்து கொண்டு இதிலிருந்து வரக்கூடிய பிரயோஜனங்கள், ஆட்டிலிருந்து பால் கறப்பது, அதை முடியை வெட்டி எடுத்துக்கொள்வது, அது வேறு ஏதாவது ஆட்டோடு சேர்ந்து குட்டி பெற குட்டி ஈன்றது என்றால் அந்த குட்டியை இவருக்கு தான், தோட்டத்துக்காரர் தான். இப்போ இந்த ஆட்டின் மூலமாக என்னென்ன பிரயோஜனங்கள் உண்டோ அது வரையிலும், அந்த தோட்டம் சரியாகுவது வரையிலும் இந்த தோட்டத்துக்காரர் ஆட்டிலிருந்து அந்த பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தோட்டம் சரியாக இப்போது இருந்த அளவிற்கு வந்துவிடும் பொழுது ஆட்டுக்காரர் தனது ஆட்டை வாங்கிவிட வேண்டும், தோட்டத்துக்காரர் அவர் தோட்டத்தை வாங்கிவிட வேண்டும் என்பதாக நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தீர்ப்பு செய்கிறார்கள். இந்த தீர்ப்பு சரியானது என்பதாக சொல்லி இதுவே தீர்ப்பாக அளிக்கப்படுகிறது. ஆக இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், சில நேரம் நம்ம ஒரு ஆதத்து வளமையில் ஒரு தீர்ப்பு வச்சுருக்கிறோம். எப்படின்னா சின்ன வயசு ஆளோட அனுபவ சாலைக்கு தான் போய் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதியான ஃபர்தை விட கடினமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அனுபவ சாலைக்கு தான் போய் எல்லாம் தெரியும், அவங்க சொல்ல தான் கேட்ட அப்படி உண்மை கரெக்டு தான். ஆனால் சில வேளை இதுவும் மாறுபட வாய்ப்பு இருக்குது. குர்ஆன் சொல்கிறது, தாவூது நபி வயசில் பார்த்தா அனுபவசாலி தானே, ஆனால் சுலைமான் நபியின் தீர்ப்பு சரியாக அமைந்தது. எனவே அனுபவசாலிகளின் அனுபவத்தை விட சிறு வயதில் உள்ளவர்களுடைய அறிவு
அதைவிட மிஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குர்ஆன் சொல்லக்கூடிய வரையாளர். இதில் அல்லாஹுத்தர நமக்கு என்ன சொல்கின்றான் என்றால், நபி தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் பிள்ளையை தட்டி கொடுத்தாங்க. ஆமாம் மகனே, நீங்கள் சொன்னதான் கருத்து. அந்த பிள்ளையை பாராட்டினார்கள். இந்த வரலாறு அல்லாஹ் சொல்லித்தாரான். அப்போ பிள்ளைகளை நாம் பாராட்ட வேண்டும். நம்ம சில நேரம் நம்ம வயசை கவனித்து பிள்ளைகள் சரியான முடிவை எடுத்திருந்தாலுமே நம்முடைய வயசை கவனித்து உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சும்மா இருந்துருவோம். அருமையானவர்களே, ஆனால் பிள்ளைகள் ஒன்றுக்கு பல தடவைகள் சரியான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. நமக்கு தெரியும் பின்னாடி யோசிச்சு பார்த்தோம் என்றால், சரியான முடிவு அவர்கள் சரியான பாதையில் செல்கின்றார்கள் என்றால் அதிகம் அவர்களை தட்டி கொடுத்து நாம் பாராட்ட வேண்டும். அப்போ நட்பை சரியாக்க வேண்டும். அவர்கள் செல்லக்கூடிய நண்பர்கள், பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனித்து அதை சீர்திருத்த வேண்டும். அடுத்து பிள்ளைகளை நாம் பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை இப்படிலாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயம் பிள்ளைகள் உள்ளகம் போற்றும் மார்க்க அறிஞர்களாக வருவார்கள். துவண்டு போக விடக்கூடாது. சின்ன விஷயமாக இருக்கும், ரொம்ப போய் உட்கார்ந்துடும், ஒரு மாதிரி முகம் சோர்ந்தவராக ஆகிவிடுவான். இப்படிப்பட்ட சமயத்தை அவங்க சின்ன பசங்களுக்குள்ளே ஏதாவது விஷயம்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும். என்னப்பா விஷயம், ரசூல்லா கேட்டாங்கல்ல, என்னப்பா ஆச்சு, என் குருவிக்கு அடிபட்டுட்டு. எத்தனை சஹாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா நாயகத்திடம் கேட்டிருக்கின்றார்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது. ஆக பிள்ளைகளின் மனம் விட்டு பேச வேண்டும். அவர்களின் பிரியத்தை நாம் பெற நம்ம வாப்பா சொன்ன கரெக்டாக இருக்கும் என்ற ஒரு மனப்பான்மையை நாம் அவர்களுக்குள் உண்டாக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்க வேண்டும். சரி, நல்ல நட்பை பார்த்து விட்டோம். பிள்ளை வளர்ந்து வருகின்றான். நல்ல நட்பு என்பது மிக பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். இமாம் அபூ ஹனீஃபா ரழியல்லாஹு தஆலா பெரிய மார்க்க ஞானி, அவர்கள் என்ன சொன்னார்கள், லௌலா சனத்தானி லஹலக்கன் நுஅமானு, இரண்டு ஆண்டுகள் இல்லை என்றால் நுஅமான் நான் அழிந்திருப்பேன் என்பதாக இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள். அவங்க பேர் நுஅமான். இந்த இரண்டு ஆண்டுகள் என்ன செய்தார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஆன்மீக கல்வி பயின்றார்கள். அப்போ பிள்ளைகளின் நல்ல நட்பு இருந்தது என்று சொன்னால் அவர்களை எங்கேயோ கூட்டி சென்று விடும். நாம் பார்க்கறதுக்கு இமாம் அபூ ஹனீஃபா பெரிய ஆள் தான், அவர்களே எப்படி சொல்கிறார்கள், அந்த ரெண்டு ஆண்டுகள் இல்லை என்றால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக. இப்போ நல்லவர்களோடு, இறை நேசர்களோடு நம் பிள்ளைகளை தொடர்பு ஏற்படுத்தி விட வேண்டும். அப்படி நாம் தொடர்பை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் எந்த நிலைமையில் இருந்து அபூ ஹனீஃபா இமாம் சொல்கிறாங்க, உலகம் போற்றும் இமாமாக பெயர் எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த ரெண்டு ஆண்டுகள் இல்லை என்றால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக. அப்போ இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த பரிபூர்ணத்துவம் மார்க்கப்பட்டு அதிகப்பட வேண்டும் என்று சொன்னால் மார்க்க ஞானிகளான வலிமார்கள் இறை நேசர்களோடு அவர்களுடைய தொடர்பை நாம் ஆக்க வேண்டும். சரி, பிள்ளைகள் வளர்ந்து இளைஞர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் அருமையானவர்களே, உரிய நேரத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். முக்கியமான ஒன்று, உரிய நேரத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட வேண்டும். அது ரொம்ப அவசியமான ஒன்று. எவ்வளவு பேணிக்கையாக இருந்தாலும் மனிதனுக்கென்று சில இயற்கை இருக்கு. மனித இயற்கை இருக்கின்றது, இரத்த ஓட்டம் ஓடும் காலம் எல்லாம் அவனுக்கான சகவத் இருந்துகிட்டே இருக்கும். ரூஹு பிரிஞ்சா தான் போகும். மனித இயற்கையை மாற்ற முடியாது. இறைவன் படைத்த அசல் குணத்தை மாற்ற முடியாது, திருப்பலாம். இறைவன் படைத்த குணத்தை அழிக்க முடியாது, திருப்பலாம். நாம அழிஞ்சா தான் குணம் சேர்ந்து அழியும். இப்போ இந்த சகவத்து என்பது, ஆசை என்பது ஒரு குணம். இவர் பெரிய மார்க்கப்பட்டதுலேயே எப்படி போயிட்டார், அதனால் இவரெல்லாம் வழிகளை மாட்டாருன்னு யாரையும் சொல்ல முடியாது. இரத்த ஓட்டம் ஓடும் காலமெல்லாம் அந்த தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த குணத்தை அழிக்க முடியாது, ஆனால் திருப்பலாம். இதே போன்று மனிதனில் இருக்கக்கூடிய எந்த குணத்தையும் அழிக்க முடியாது, திருப்ப தான் முடியும். அஜிமி சிஸ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்தியாவுக்கு வர்றாங்க. வரும்பொழுது புத்த மதம் தான் இருந்துச்சு, இதுக்குன்னா இப்போ தான் மதம் என்று இருந்ததெல்லாம் புத்த மதம் இருந்தது. இவங்க இப்போலாம் உண்டாக்குனது இது. அஜிமி சிஸ்தி வருகிறார்கள் தன்னுடைய சீடர்கள் பட்டாளத்தோடு.
புத்த மத பிச்சு, அந்த புத்த மத அறிஞர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவர்கள் எல்லாம் அஜ்மீர் சிஷ்டியை வரவேற்கிறார்கள். வந்து விருந்தாளி கவனிக்கதான் செய்வாங்க, வரவேற்று அவர்களுக்கு விருந்து உபசரிக்கிறார்கள் அந்த புத்த பிச்சுக்கள். இறுதியாக சாப்பிட்டு முடித்து இரண்டு அணியும் அமர்கிறது, இரண்டு அணிக்கும் வாதம். அந்த தரப்பிலே, எதிர்த்தரப்பிலே புத்தர்களின் தலைவர் ஒரு ஆள் பேசுகிறார். நம்முடைய இஸ்லாமிய அணியில் ஹசரத் அஜ்மீர் சிஷ்டி ரதியல்லாஹு தஅலான்ஹோ தன்னுடைய ஹலீஃபாவை பார்க்கிறார்கள். ஹசரத்து டெல்லியில் அடங்கப்பட்டிருக்கிறார்களே. குத்துபுத்தீன் பக்தியார் அவர்களை கண்ணை காட்டுகிறார்கள், அவர்கள் பேசுகிறார்கள். அதிலே முக்கியமாக அவர்கள் பேசியது, முக்கிய விஷயம், அவர்களின் ஆன்மீகம் என்பது மனித ஆசையை அழிப்பதுதான் இறைவனை அடைவதற்கு வழி. ஆசையை அழிக்க வேண்டும் என்பது தான் இறைவனை அடைவதற்கு வழி. ஆசை என்பது ஒரு மாயி, அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதிலே நம் தரப்பில் இருந்து ஹஜரத் குதுபுத்தீன் பக்தியார் சொன்னது, மனித உடலில் உள்ள குணங்களில் ஒன்று ஆசை. மனித குணங்களில் எதையுமே அழிக்க முடியாது, அவன் அழிந்தால் மட்டுமே அவனுக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் அழியும். உங்களுடைய அஸ்திவாரமே சரியில்லைன்னாங்க. அதுதான் இவர்கள் சொன்ன சரியான ஒரு இது. அப்படியே அனைவருமே அவருடைய மதத்தை விட்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் மாபெரும் வீரர் கடும் கோபக்காரர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்தவனும் கோபம்லாம் போயிட்டான், பத்ரில் வெளியாச்சு, குரல் எல்லாம் மாறிவிட்டது. இஸ்லாத்திற்கு வந்தார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசும் பொழுது குரல் எல்லாம் மாறிட்டு, பழைய குரல் இல்லை. பத்ர் போரில் வெளியானது, இஸ்லாத்திற்கு எதிரான அத்தனை விஷயங்களின் பக்கமும் அந்த கோபம் திரும்பியது. அப்ப மனிதனில் உள்ள குணங்களை அழிக்க முடியாது, திருப்ப முடியும். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தாக, மனித குணங்களை அழிக்க முடியாது. எனவே மனிதன் உள்ள ஒரு முக்கியமான குணம் ஆசை, காமம். அதற்கு சரியான ஒரு வேலியை நாம் போட வேண்டும். உரிய வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், சரியான ஜோடியாக பார்த்து. ஆக அருமையானவர்களே, இப்படி செய்துவிட்டோம் என்று சொன்னால் திருமணம் வரைக்கும் கொண்டு போகுவது ஒரு தந்தையின் கடமை. இதை செய்துவிட்டால் இனி இத்தகைய நன்றி அல்லாஹ்வை பயந்துக, அவருடைய இது ஸ்டார்டிங் ஆயிரும். திருமணம் வரையிலும் ஒரு தந்தைக்கான பொறுப்பு இருக்கின்றது, நாம் அதை சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, முக்கியம் இந்த காலத்தின் நண்பர்களே, நட்பு வட்டாரங்களை நாம் கவனிப்பது என்பது மிக அவசியத்திலும் அவசியமானது. நாம் எவ்வளோ ஒழுக்கச்சீரர்களாக வளர்த்தாலும் நண்பர்கள் கெடுத்து விடுவார்கள். சாலிஹான் நல்ல நண்பர்களோடு அவர்களை நாம் பழகம் செய்ய வேண்டும். அருமையாக இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆன் ஷரீஃபும் மார்க்கம் நமக்கு என்ன கற்றுத்தருகின்றதோ, நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கச்சீரர்களாக வளர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கற்றுத்தருகின்றதோ அவை அத்தனையும் பேணி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளைகளின் காரணத்தினால் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் யாவருக்கும் ஈருலகத்திலும் வெற்றியை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.